ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு 6ஆம் தேதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அக்டோபர் 20 ஒரு புனிதமான நாள். காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தி ஜெயந்தி, பிறந்த தினம். மறுபடியும் காமராஜ் அவர்கள் இறந்த தினம். மற்றொன்று, அதே நாளில்தான் நமது 2வது பிரதம மந்திரியாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த தினம். அவரை பற்றி பேச வேண்டும் என்று அன்றைக்கு நான் முயற்சி செய்தேன். அது சம் டெக்னிக்கல் தொழில்நுட்பம் காரணமாக என்னால் அதை ஒளிபரப்ப முடியவில்லை. முன்பு தூர்தர்ஷன் சொல்வது போல தடங்களுக்கு வருந்துகிறோம். ஸோ அவரை பற்றி இன்றைக்கு நாம் நேருவர் கூறுவோம். இவர் நேருவுக்கு பிறகு 2வது பிரதம மந்திரியாக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. மிகவும் மிகவும் எளிமையானவர், தோட்டத்தில் மிகவும் குள்ளமானவர், நல்ல அறிவாளி. அவர் அதாவது கிங் பின் என்று சொல்வார் காமராஜ் அவர்கள். இவர் பிரதம மந்திரி ஆவதற்கும் இந்திரா காந்தி ஆவதற்கும் அவர்தான் வழிவகுத்தார். அவர் ஒரு கிங் மேக்கர் என்று சொல்வார்கள் காமராஜ் அவர்களை. இவர் அமைச்சராக இருந்த போதுதான் ஊர்படை காவல் அமைக்கப்பட்டது இந்தியா முழுவதும். அந்த ஊர்படை காவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியா சைனா அந்த போர் அந்த அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததாக சரித்திரம் வரலாறு கூறுகின்றது. இவர் இருந்த காலத்தில் இவர் பல விதமான பதவிகளை வகித்தார். யூபியில் பல காங்கிரஸ் அந்த கட்சியிலும் பெரும் பதவி வகித்தார். இவர் மேல் நேருக்கு மிகவும் பற்று அதிகம். ஏனென்றால் இவர் மிகவும் நேர்மையானவர். இவரை போல ஒரு தலைவரை காண்பது அரிது. இவர் தனியார் போக்குவரத்தை தேசியமயமாக்கினார். தனியார் போக்குவரத்து இந்தியா முழுவதும். மறுபடியும் இவர் காலத்தில் தான் பெண் கண்டக்டர்கள் அவர்கள் இந்த தொழில் இந்த போக்குவரத்துக்கு வர இவர் வழிவகை செய்தார். சித்தரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் ICF இதை விரிவுபடுத்தினார். இவர் காலத்தினால் விரிவுபடுத்தப்பட்டது. ICF தொழிற்சாலை பற்றி உங்களுக்கு தெரியும். ரயில்வே பெட்டி பெரம்பூரில் உள்ளது. இவர் காலத்தினால் ரயில்வே பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டது. மேலும் இவர் ரயில்வே மத்திய அமைச்சரவையில் ரயில்வே மந்திரியாக இருந்தார். இவர் அதிருஷ்டமோ என்னமோ தெரியவில்லை, மக்பூர், இது வந்து ஆந்திரா மாநிலத்தில் உள்ளது, அங்கு ஒரு பெரிய ஒரு கோர ரயில்வே விபத்து நடைபெற்றது. இதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்று இவர் நேராக நேருவிடம் சென்று ராஜினாமாவை தன் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார். அதற்கு அவர் நேரு உடன்படவில்லை, அவர் மறுத்துவிட்டார். மறுபடியும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அரியலூர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊரில் மறுபடியும் ஒரு கோர விபத்து நடந்தது. அதிலும் 100 கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். ஈவன் அந்த ஆந்திரா விபத்திலும் 100 கணக்கான மக்கள் இறந்தார்கள். இது இந்த தடவை தன்னால் பொறுக்க முடியவில்லை. மிகவும் கவலையுற்று அவர் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் மறுபடியும் நேருவிடம் சென்று ராஜினாமா கடிதத்தை அவரிடம் கொடுக்க அவர் இந்த தடவை ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில்தான் இந்தியா பல முன்னேற்றங்களை கண்டது. வைசாக் கப்பல் கட்டும் தளம், ராஞ்சி கனரக இயந்திர திட்டம், நங்கால் உர தொழிற்சாலை, பெங்களூரில் HMD போன்ற தொழிற்சாலைகள் இவரது காலத்தில்தான் தொடங்கப்பட்டது. அதற்கு இவர் வழிவகை செய்தார். CBI என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அது இவருடைய காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. 17 ஆண்டுகளாக பிரதம மந்திரியாக நேரு இருந்தார். அவருக்கு அடுத்த வாரிசு யார் என கேட்டபோது அவர் லால் பகதூர் சாஸ்திரியை தான் குறிப்பிட்டார். அவருக்கு இவர் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை. இன்னொன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இப்பொழுது இருக்கும் அரசியல்வாதிகள் பலதரப்பட்ட 1க்கும் மேற்பட்ட கார்களை வைத்துக் கொடுக்கிறார்கள். ஈவன் இம்போர்டர் கார் என்று சொல்வார்கள். அந்த கார்கள் விலை உயர்ந்த கார்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் பிரதம மந்திரியாக இருந்த போதும் சரி, அவர் அதுக்கு முன்னாலும் அவருக்கு கார் வாங்க பணம் இல்லை. அவர் பஞ்சாப் நேஷனல் வங்கியை நாடினார். அங்கு EMI மூலமாக ஒரு அம்பாசடர் கார் ஒன்று வாங்கினார்.
இவர் இறந்த பிறகு அந்த 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 இஎம்ஐ தொடர்ந்தது. இருப்பினும் அப்பொழுது இவருக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையா அவர்கள் அதை தள்ளுபடி செய்தார். ஆனால் அதற்கு சாஸ்திரியுடைய லலிதா சாஸ்திரி அவர்கள் சாஸ்திரியுடைய மனைவியார் அதற்கு உடன்படவில்லை. என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவர் அவர் சாஸ்திரியே நேர்மையானவர் என்றால் அவர் மனைவியும் மிகவும் நேர்மையாக இருக்கிறார். சாஸ்திரியை சொல்ல அவருடைய நேர்மையை சொன்னால் இஸ் ஆனஸ்ட் ஆனஸ்ட் டு தி கோர் என்று சொல்வார்கள். போரின் ஒப்பந்தம் காரணமாக சாஸ்திரி அவர்கள் தாஷ்கண்டு போனார். அங்கு ரஷ்ய அதிபர் இருந்தார். மேலும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானையும் சந்தித்தார். அங்கு உடன்பாடு ஏற்பட்டது, அங்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அது துரதிருஷ்டவசமாக அவர் அன்று இரவு மாரடைப்பால் காரணமானார். ஆனால் அவர் இறந்தது எப்படி, எதனால் இறந்தார் என்ற ஒரு சர்ச்சை இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறந்த பிறகு இவனுடைய எளிமை, நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு, இதை எல்லாம் கருத்தில் கொண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் அவருக்கு ரூபாய் மாதம் ரூபாய் 40 ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வருங்காலம் தெரியுமா, அதே போல வழங்கப்பட்டது. அதையும் அவர் 30 குறைத்து கொண்டார். என்ன எளிமை என்று பாருங்கள். மேலும் இவருக்கு ஹரி கிருஷ்ண சாஸ்திரி என்ற ஒரு மகன் இருந்தார். அவர் பொறியாளராக இருந்தார், இன்ஜினியர் என்று சொல்வார்கள். அவர் இருந்தார். அவருக்கு இவர் சாஸ்திரி மகன் என்று சிபாரிசு மூலமாக படிப்பு இருந்த போதிலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு பதவி ஒரு தனியார் நிறுவனத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதை அறிந்த சாஸ்திரி அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, அதையும் மறுத்துவிட்டார். மற்றொரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம், மகளுக்கு கல்யாணம். சோ சாஸ்திரி குடும்பத்தினர் அனைவரும் 2வது வகுப்பு பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அங்கு ஒரு மேலதிகாரி சாஸ்திரி குடும்பத்தினர் என்று அவர் அறிந்து கொண்டார். உடனே அவருக்கு முதல் வகுப்பில் என்னென்ன வசதிகள் இருக்குமோ அத்தனை வசதிகளையும் 2வது வகுப்பில் அவர் செய்து கொடுத்தார். இது சாஸ்திரியும் சொல்ல அவரும் கேள்விப்பட்டு மிகவும் கோபப்பட்டார். அவர் கோபப்பட்டு அந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்தார். அவர்களை மெச்சவில்லை, தன்னோட குடும்பத்திற்கு அவர் செய்தார் என்று அவர் மெச்சவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஏன் இப்படி செய்கிறீர்கள், நீங்கள் அத்துமீறி செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கண்டித்து அவர்களை இடமாற்றம் செய்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஒரு சமயம் ஏ.பி. சரவணன் அவர்கள் படத்தில் உங்களுக்கு தெரியும், இவர் டெல்லிக்கு சென்ற போது பட அதிபர், இவர் டெல்லிக்கு சென்ற போது அவர் சாஸ்திரி வீட்டுக்கு சென்றார். அங்கு சாஸ்திரி அப்பொழுது இல்லை. அவர் குடும்பத்திடம் அவருக்கான மரியாதைகளை செய்தார், செய்து கொடுத்து சில பொருட்களை கொடுத்தார் போலும். மறுபடியும் சாஸ்திரி வந்த பிறகு இதெல்லாம் பார்த்த பிறகு இதை உடனே ஒரு ஆள் மூலமாக அவர் அனுப்பிய பொருட்கள், அவர் என்ன மரியாதை செய்தார் எல்லாவற்றையும் அவர் திருப்பி அனுப்பிவிட்டார். என்ன எளிமையான மனிதர். இவரை போல நாம் பார்ப்பது மிகவும் மிகவும் அரிது. இவரை போல தேச தலைவர்கள் தற்போது இல்லை என மிகவும் வருத்தமாக இருக்கிறது. காந்தி, காமராஜ், அப்துல் கலாம், கக்கன் வரிசையில் இவருடைய பெயரும் பொருந்தும் என சொல்லலாம். இவரை பார்த்து தற்போது உள்ள அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக மக்களாகிய நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசியல்வாதிகள் இன்று கோடி கோடியாக சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் இதை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவருடைய தாரக மந்திரம் ஜெய் கிசான் ஜெய் ஜெய் ஜவான், இதுதான் இவர் தாரக மந்திரம். இவரை பார்த்து நாம் இவருடைய புகழ் ஓங்க வேண்டும். சாஸ்திரியை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்பொழுது உள்ள இளைஞர்கள் சாஸ்திரியை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். அவர் பிரதம மந்திரி, அவர் 2வது பிரதம மந்திரி தான் தெரியும். அவர் நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு, அவர் எளிமையான குணம் படைத்தவர், அவருக்கு என்னென்ன செய்தார், இவற்றையெல்லாம் நாங்கள் சரித்திர பாடத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதை பெரியவர்களாக நாம் அவங்களுக்கு சொல்லி அந்த சுதந்திர அவர் செய்த சுதந்திர நாட்டுக்காக சுதந்திர தியாகத்தை எப்படி அவர் செய்தார், இதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க சாஸ்திரி புகழ்.